ஹீலர் உபயதரமாக செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. உடல் பலவீனத்துக்கு சத்து குறைபாடு தான் காரணமா, இல்லை நம்ம உடல் பலவீனம் இருந்தால் அதற்கான சத்து உணவுகளையும் சத்து மருந்துகளையும் எடுத்துக்கிறதுனால ஆரோக்கியம் கிடைக்குமா? இதுதான் பலருடைய கேள்வி. பொதுவாக நாம் உடல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முறையற்ற ஜீரணம் அப்படின்னாவே நம்ம எந்த உணவுப் பொருள், நம்ம எல்லா உணவுமே நீங்கள் சாப்பிட்றீங்க, தரமான உணவு, நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு, அதில் கண்டிப்பாக எல்லா வகையான சத்துக்களும் இருக்கும், சக்திகளும் இருக்கும். சீரான ஜீரணம் இருந்துச்சுன்னா, நல்ல ஜீரணம் அப்படின்னா, அந்த உணவுடைய சக்தியும் சத்துக்களையும் உடல் பெற்றுக்கொள்ளக்கூடிய உடல்லே வலிமையான ஆற்றல் இருக்கிறது. இப்போ இந்த கேள்விக்கு நாம் வரும். அப்போ சக்தி குறைபாடு இருக்கிறவங்க நான் சத்து மருந்துகளை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, உடல் பலவீனமாக இருக்குது அப்படின்னா, அப்போ செரிமான சக்தியை ஒழுங்குபடுத்தலாமா? செரிமான சக்தி எப்போ நீங்கள் ஒழுங்காக இருக்கோ, உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை உடல் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்கள் உடலுக்குள்ளேயே இருக்குது. இப்போ நான் சத்து குறைபாடு இருக்குது, எனக்கு நான் சப்ளிமெண்ட்ரி சாப்பிட்றேன், எனக்கு நிறைய சத்து மருந்துகளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்தாலும் அந்த முறையற்ற ஜீரணம் அந்த சத்துக்களை உடல் பெற்றுக்கொள்ளலைன்னா அதுவும் உங்களுக்கு நஷ்டம்தான். அப்போ எதை சரிப்படுத்தணும்? முறையற்ற ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தணும். முறையற்ற ஜீரணம் எப்போ எப்படி ஒழுங்குபடுத்துறது? பசிக்கும்போது சாப்பிட்ற பழக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அந்த உணவுப் பொருள் தரமானதா, ஆரோக்கியமானதா, நல்லவையா? எவ்வளோ விஷயத்தில் நல்லவையை கெட்டவையை பார்க்குறோம். எந்த ஒரு மனிதன் உணவு விஷயத்தில் நல்லதையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, உங்களுடைய எண்ணங்களும் ஆரோக்கியமாக மாறிடும். நீங்கள் எதை கொடுக்கின்றீங்களோ அதை பொறுத்து தான் உடல் ஆரோக்கிய சீர்கேடு, எண்ணங்களுடைய சிதைவு, எண்ணத்தில் நோய், இது எல்லாமே நம்மளோட சொல்கிறோம்ல. ஒருத்தர் நம்ம மேலே வந்து நல்லா நேரடியாக பேசும்போது நல்லா பேசுவார், எப்படின்னா நல்லா இருக்கணும் போகிறலாம் நினைப்பார். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே அவர் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பார். அந்த எண்ணத்துடைய சீர்கேடுக்கு மிக முக்கிய காரணங்கள் உணவு அடிப்படை தான். ஏன்னா அந்த உணவு அடிப்படை சரியில்லை அப்படின்னா உடலும் ஆரோக்கியம் பெற முடியாது, உடலை தேவையான சத்துக்களும் பெற முடியாது. அப்போ முறையற்ற ஜீரணத்தை ஒழுங்குபடுத்திட்டா உங்களுடைய ஜீரணத்தில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் சக்தியை எடுத்துக்கும், உடலுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கும். அப்போ எதை சரிப்படுத்தணும் அப்படின்னா, ஜீரண சக்தியை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா, பசித்து சாப்பிடக்கூடிய வழிகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும். இந்த உடல் அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். அப்போ முதல்ல பசிக்கக்கூடிய உணவு முறைகளில் நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள், அவ்வப்போது கிடைக்கக்கூடிய அந்தந்த சீதோஷ்ண நிலை கிடைக்கக்கூடிய இயற்கை உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி சென்ற தலைமுறை நீங்கள் எடுத்து பாருங்களேன், அவங்க கிடைத்த உணவுகளை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வீட்டில் 10 குழந்தையை பெற்றேன்னு சொல்லுவாங்க. அப்போ 10 குழந்தைக்கு அயன் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்காது. அவங்க கிடைச்ச உணவை வச்சு வீட்டு உணவு பழக்க வழக்கங்களே கடைபிடிக்கும்போது, அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலத்தில் இன்றைக்கி ஒரு குழந்தை இல்லைன்னு, அதுக்கு ஒரு குழந்தைக்காக எத்தனை சத்துக்கள், எத்தனை சத்து மருந்துகளை எடுத்து அந்த குழந்தையும் உடைய வயிற்றில் வளரக்கூடிய சிசுவையும் நம்ம ஆரோக்கியமற்றதாக வளர்க்கக்கூடிய ஒரு வழியை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்குது. அதனால் நமக்கு கிடைச்ச உணவுகள், அந்த சீதோஷ நிலையில் விளையக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ பழங்கள் வேணாலும் உங்களுக்கு அந்த சீதோஷனில் உங்கள் வாழக்கூடிய அந்த அந்த இடத்தை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்களை எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 25-50 பழங்களை நீங்கள் ஒரு வருஷத்தில் விதமான பழங்களை நீங்கள் சாப்பிடலாம். பல விதமான உணவுப் பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வாறு எடுத்துக்கும்போது உடலுக்கு தேவையான சத்துக்களும் சக்திகளும் முழுமையாக பெற்றுக்கொள்ளும். ஸோ இந்த அடிப்படையை முதல்ல சரி செஞ்சிட்டாவே நம்ம ஆரோக்கியத்துக்கான வழி கிடைச்சிவிடும். இந்த வழி சரியானதாக இருந்தால் சிந்தித்து நீங்கள் இதை செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.